ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேபி கேர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அது அப்படின்னா, நம்மளோட பேபியோட மில்ஸ்டோனை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குழந்தையோட ஒரு மாசத்திற்கான வளர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மந்தோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த பேபியோட மில்ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பேபி வந்து எப்பயுமே வந்து கயாமையான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அவங்க வாயில வர ஆரம்பிக்கும். இப்போ அம்மானா அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க, பப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வாயில வரல ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மித்தபடி கத்துறது வந்து எப்பயும் ஞாங்கன்னு கத்துறது வந்து பயங்கர சவுண்டா பயங்கரமா கத்துவாங்க. என் குழந்தையெல்லாம் வந்து பயங்கரமா கத்துவான், அவங்க பாட்டியே வந்து பிறந்துட்டாங்க, பயங்கரமா கத்துறா அப்படின்னு சொல்லி, பயங்கர ராவடி பண்றா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து வச்சிருக்கு. அந்த மாதிரிதான் வந்து ஃபிஃப்த் மந்த்ல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுவாங்க. செம்மையா இருக்கும் அதெல்லாம் பார்க்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் மந்த்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உட்கார ஆரம்பிப்பாங்க. இந்த வந்து ஒரு சில பேபிக்கு வந்து உட்காரத்துக்குன்னா ஒரு சில பொம்மையெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நீங்க உட்கார வச்சு பின்னாடி ஜஸ்ட் புடிச்சிக்கிட்டா போதும், ஓரளவுக்கு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. 5-6 மாசம் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. கூப்பிட்டுக்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க கீழே போட்டாலே டக்குன்னு திரும்பி கூப்பிட்டுவாங்க. என்னடா இது அப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இன்னொரு தடவை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்பெல்லாம் வந்து ஏன் நேரா படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா வந்து படுக்க வச்சீங்க அப்படின்னாலே டக்குன்னு திரும்பி கூப்பிட்டுக்கிட்டு தலையை தூக்கிட்டு டிங்க டிங்குன்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. நேராவே படுக்க வைக்க முடியாது. எப்படி சொல்றது, குழந்தைக்கு வந்து நேராவே அது படுக்கிறது 5 மாசத்துல எல்லாம் நேரா படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டக்கு டக்குன்னு கூப்பிட்டுக்கும், ஆனா அவங்க கூப்பிட்டு கொந்த மாதிரிதான் பண்ணுவோம். நல்லா ஸ்ட்ராங்கா கூப்பிட்டுக்கும். நல்லா ஒரு சில பேபிஸ் வந்து நல்லா உட்காருவாங்க, ஒரு சில பேபிஸ் வந்து சப்போர்ட்டோட உட்கார ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சிங்க அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வைக்கலாம். அந்த மாதிரி உட்கார வச்சிங்கன்னா ஈஸியா குழந்தைக்கு அடுத்தடுத்து உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து நல்லா உட்கார்ந்துருக்கு, உங்க சப்போர்ட்டோட உட்காந்துருக்கு அப்படின்னா, தவழ்கிறதுக்கு வந்து ரெண்டு கையையும் முன்னாடி வச்சுட்டு தவழ்கிறதுக்கு வந்து தொடங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு கையை ரெண்டத்தையும் வச்சுக்கிட்டு காலை இப்படி இப்படி பண்ணணும், அது தவக்குற மாதிரி இருக்கும். குழந்தை ஒரு 5 மாசத்துல வந்து தவக்க தொடங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்பலாம் தவந்திரம் பண்ணாங்க, சும்மா நீங்க உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப வந்து ரெண்டு கையை பின்னாடி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்துருந்தாலே அதுக்கடுத்து தவக்குறாங்கன்னு தானே அர்த்தம். அது வந்து ஒரு 5-6 மாசத்துலயே தவக்குறதுக்கான அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே, டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேபிஸ்க்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் தெரியும். இப்ப கிரீன் கலர் தெரியும், எல்லோ, ரெட், இந்த மாதிரி ஆரஞ்சு, இதெல்லாம் டார்க் கலர்ஸ் தானே, டார்க் கலர்ஸ் எல்லாம் தெரியும். இப்ப டிவியில வந்து ஒண்ணு ஓடுது அப்படின்னா, அந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் பார்ப்பான். என் பாப்பா வந்து நாங்க விஜய் டிவி எதுவும் பாக்குறோம் அப்படின்னா, லைக் வந்து அந்த விஜய் டிவில நடக்கிற சீரியல் எந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்காது. பட் அது வந்து இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்களே, எல்லோ கலர்ல வந்தா அந்த ஆட் எல்லோ கலர்ல வந்துருச்சுன்னா அவளோட அட்டென்ஷன் ஃபுல்லா அந்த டிவில தான் ஆகும். சோ வந்து அவங்களுக்கு எல்லோ கலர் அதிகமா அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு தான் உண்மை. இப்போ ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லோ கலர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் எடுப்பா, அதுக்கப்புறம் தான் வேற எடுப்பா. நானா உடனே அசியூம் பண்ணிக்கிட்டேன், என் பிள்ளைக்கு வந்து எல்லோ கலர் தான் பிடிக்கும் அப்படின்லாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாப்பா இருக்கா, அவங்களுக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பதானே இதெல்லாம் நமக்கு தெரியுதே அப்படின்லாம் நான் யோசிப்பேன். கொஞ்சம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்ப நம்ம பாப்பாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வச்சுதான் நானே அவளுக்கு வந்து எல்லோ கலர் பிடிக்கும் இப்போ வரையும் நான் நம்பிட்டு இருக்கேன். 5-6 மாசத்துல இருந்து அந்த விளம்பரம் எல்லாம் பயங்கரமா கொடுப்பான். அந்த ஆட் எல்லாம் வந்துருச்சுன்னா அவ கண்ணுல படாமே இருக்காது, டக்குன்னு திரும்பி பார்ப்பான். இதுவே வந்து ஒரு சீரியலோட நேம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்க கேஷுவலா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் நடக்கும். 5-6 மாசம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். 5-6 மாசம் வந்து என்னெல்லாம் தொடங்குறாங்கிறத விட இதுவரை பண்ணிருக்கிறத வந்து ரொம்ப தீர்க்கமா பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைக் எப்படின்னா, இப்ப கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க போட்டாலே பொசுக்குன்னு கூப்பிட்டுக்குவாங்க, தலையை தூக்கி நிப்பாங்க. இப்ப குளிக்க வைக்கலாம் போனீங்கன்னா, நல்லாக்க காலில் போட்டீங்கன்னா முழு கிடக்கவே மாட்டாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் எங்க பாப்பா பண்ணிட்டு இருந்தா. கம்யூனிகேட் பண்றது ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல, ஓரளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கும், ஓரளவுக்கு கம்யூனிகேட்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிதான் 5th மந்தோட பேபி மில்ஸ்டோன் இருக்கும். குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து 5-6 மாசத்துல இந்த மாதிரி ஒர்க் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ வந்து நம்ம வந்து இந்தந்த மாசத்துக்கு இந்த இது பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து 6th to 12th மந்த் பார்க்கலாம். அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். நம்மளோட சேனல்ல நிறைய பேபி கேர் டிப்ஸ், பிரெக்னன்சி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா, பை பை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Appadi or like ko share ho. Appadi leave your opinions in the comment section.